ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையல் எதுவும் கிடையாதுங்க. தலைமுடி ரொம்பவே அதிகமாக கொட்டுது, தலையில் பொடுகு தொல்லை தாங்கலை. எவ்வளவுதான் எண்ணெய் தேய்ச்சாலும், எவ்வளோதான் முடியை பராமரிப்பு பண்ணினாலும் நமக்கு முடி வளர மாட்டேங்குது அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்கிற முறையை செஞ்சு பாருங்கள், சூப்பராக முடி வளரும். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்து கருவேப்பிலை நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை தலை எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. செம்பருத்தி தலை ஒரு 20 தலை, இந்த மாதிரி ஒரு ஒத்த செம்பருத்தி பூ இருக்கக்கூடிய இதழில் வரக்கூடிய தலைங்க ஒத்த செம்பருத்தி தலைன்னு சொல்லுவாங்க, அந்த தலை 20 தலை. வெத்தலை 5 வெத்தலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு போதுமான அளவுங்க. இப்போ 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கிங்க, மிதமான தீயில். இப்போ இது சூடு ஆகிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம அந்த தலை எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. செம்பருத்தி தலை, வெத்தலை, கருவேப்பிள்ளையை. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், கண்டிப்பாக தண்ணி சேர்க்காமல் தான் அரைக்கணுங்க. தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி அதைய அந்த எண்ணெய் கூட உள்ள சேர்த்து காய்ச்சிக்கலாம். 1-2 தலை இருந்தாலும் பரவாயில்லைங்க, அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் நம்ம ஒரு கரண்டியால் எடுத்து போட்டுக்கலாம். உள்ள பார்த்து பத்திரமாக எண்ணெய் மேலே வெறிச்சிட போகுதுங்க. ஒரு கரண்டியால் எடுத்து போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்துலேயும் நமக்கு அந்த எண்ணெயினுடைய கலர் மாறிட்டு சூப்பரான லைட்டான ஒரு க்ரீன் கலரில் இருக்குதுங்க. எல்லாத்தையும் வளைச்சி உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயை ரெகுலராக நம்ம எப்படி தலைக்கு தேய்க்கிறோமோ அதே மாதிரி தேய்ச்சிட்டு வரலாம். வாரத்தில் 2 முறை நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம், எந்த ஸ்மெல் எதுவுமே வராதுங்க. இயற்கையான முறையில் நம்ம இதை தயாரிக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பொடுகு தொல்லை, முடி கொற்றது எதுவுமே இருக்காது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக தேய்க்கலாங்க, ஏன்னா வெத்தலை, கருவேப்பிலை இது எல்லாமே இயற்கையானதாக. வெத்தலை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு சளி எதுவும் பிடிக்காது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் போட்டதுக்கு அந்த விழுதெல்லாம் போட்டதுக்கப்புறமா 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த எண்ணெய் கெட்டு போகாதுங்க. ரெகுலராகவே நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு தலைக்கு நீங்கள் ஷாம்பு, ஷிகாக்கா எது வேணாலும் போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால உங்களுக்கு முடி கொற்றத்தன்மை கண்டிப்பாக சீக்கிரமாகவே குறைஞ்சிருங்க. நன்றி.